ஃபாதர்ஸ் டேக்காக வாங்கின கேக்குங்க. இது பிளாக் கரண்ட்டு. என் பொண்ணு தான் ஆர்டர் பண்ணால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். சின்னதாக வீட்டில் கேக் கட்டிங் மட்டும் பண்ணுங்க. சார் லஞ்சும் செய்ய சொன்னால் செய்ய சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் 65 செஞ்சோம். ஃபாதர்ஸ் டேக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேங்க. நம்ம அவங்க சாக்ரிஃபைஸ் இல்லாமல் நம்மளால் யாராலும் வாழ்ந்துருக்க முடியாது. அம்மானே சொல்லிடுவாங்க சில விஷயங்கள். நான் அப்பா நிறைய எதுவுமே சொல்லாமல் நமக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக நம்ம சின்ன ஏதாவது செய்யணுங்க. இது வந்து எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் வாங்கினது. இது வந்து சாக்லேட் ரஃபல் கேக்கு. அவங்க வீட்டுக்கு போய் அங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய உழைச்சிருக்காரு. அதுக்கெலாம் ரொம்ப 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 தேங்க்ஸு. நான் அதை சொல்லிக்கிறேன். அன்றைக்கி செய்த சிம்பிள் லஞ்ச் பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், போன்லெஸ் சிக்கன் வித் போன் சிக்கன் ரெண்டுமே பண்ணியிருந்தேன். ரொம்பவே எல்லாம் வந்துருந்தது. இது பெரிய இந்த வீடியோ நான் எடுத்துருக்கேங்க, கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். என் மாமனார் விட்டுற முடியுமா, அவருக்காக அவங்க வாங்கின கேக்கு இருந்தாங்க. இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. அவங்க வீட்டுக்கு போய் அங்கேயே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஃபாதர்ஸ் டே வந்து சும்மா இப்போ தாங்க நம்ம செலிப்ரேட் பண்ணோம். பட் நம்ம கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக ஒரு ட்ரிபியூட் செஞ்சு ஆகணும். கேக் வெட்டி தான் செய்யணும், கண்டிப்பாக அவசியமே கிடையாதுங்க. சின்ன 10 ரூபீஸ், 5 ரூபீஸ் சாக்லேட்டோ ஏதாவது கொடுத்து நம்ம சின்ன நம்ம அன்பை தெரிவிக்கிறத தப்பே கிடையாதுங்க. நேரம் தான் சரி. அவங்க எவ்வளோ உழைச்சிருக்காங்க நமக்காக, எவ்வளோ செஞ்சுருக்காங்க. அப்பா மட்டும் இல்லைங்க, நம்ம ஹஸ்பண்ட்ஸும் நிச்சயமாக இப்போயும் செஞ்சு தான் இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவரும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் தன் பொண்ணுக்காக செய்து நானே பார்த்துருக்கேன். நம்மளால் முடிஞ்சதை அன்றைக்கி செய்வோம். பாய்.